ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசு வெடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்து கவனமாக சேஃபாக பட்டாசு வெடிங்க. எல்லா பட்டாசையும் இன்றைக்கே போட்டு கொளுத்திடாதீங்க, நவம்பர் 25th கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்பு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நவம்பர் 25th தான் தீபாவளி. சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, மாநாடு திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நாங்கள் தீபாவளியை கொண்டாட போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு பட்டாசு சத்தம் கேட்குதோ இதை விட டபுள் மடங்காக நவம்பர் 25th கேட்கணும், கேட்கும் கண்டிப்பாக. ஏன்னா சிம்பு ஃபேன்ஸ் தெரிக்க விட போகிறாங்க, இந்நேரம் மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கணும், சில பல காரணத்தால் தள்ளி போய் நவம்பர் 25th ரிலீஸ் ஆக போகுது. எப்போ ரிலீஸ் ஆனால் என்ன, நம்ம தலைவர் எப்போ வந்தாலும் நம்ம போய் பார்க்க தான் போகிறோம், மிஸ் பண்ண போகிறதே கிடையாது. என்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2021 மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் மூவி அப்படின்னா அது மாநாடு படமாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவரே செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, உடல் எடையெல்லாம் ரொம்பவே குறைச்சி கஷ்டப்பட்டு ரசிகர்களுக்காக ஒரு கடின உழைப்பை போட்டு அந்த மனுஷன் நடிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் அந்த கட்டாயத்தில் தான் இருக்காரு. ஏன்னா சமீப காலமாக வெங்கட் பிரபு இயக்கின எந்த படமுமே பெரிய அளவில் வெற்றி பெறலைன்னு தான் சொல்லணும். அதனால் இந்த மாநாடு படத்தை பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காரு. அதனால் ஒரு கண்டிப்பான மிகப்பெரிய கம்பேக் வெங்கட் பிரபுவுக்கு கிடைக்கும், அதுலேயும் எந்த சந்தேகமுமே கிடையாது. எஸ்ஜே சூர்யா அவர் ட்ரைலர்லேயே மிகப்பெரிய பேரை வாங்கிட்டு போயிட்டாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கல்யாணி பிரியதர்சன் ஹீரோ திரைப்படம் மூலமாக தமிழில் அறிமுகமானாங்க, ஆனால் ஹீரோ படத்தில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைன்னு தான் சொல்லணும். இன்னொரு பொண்ணு இவானா அப்படின்றவங்க, அவங்களுக்கு தான் ஹீரோ மூவியில் வந்து அதிக கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹீரோ மூவியில் சிவகார்த்திகேயனை தான் வந்துட்டு இருந்தார், கல்யாணி பிரியதர்சனுக்கு பெரிய ரோல்லாம் கொடுக்கப்படலை. அதனால் அவங்களும் இந்த மாநாடு மூவியை நம்பி தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மூவி நல்ல பெயரை வாங்கி கொடுக்குன்றதில் சந்தேகம் கிடையாது. ஃபஸ்ட்டு சிங்கிளில் அவங்களோட காஸ்டியூம்காகவே நம்ம அந்த பாடலை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், கேட்குறதுக்கும் அந்த பாடல் ரொம்பவே அருமையாக தான் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா அவரை பற்றி சொல்ல தேவையே கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள்லையே அவரோட திறமையை காட்டிட்டாரு. பாடல் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. டீசர் பிஜிஎம் வேற லெவல், கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் தான் சூப்பராகவே பண்ணியிருந்தார் பிஜிஎம்மா. பிஜிஎம் கிங்குன்னு தான் சொல்லணும் யுவன் சங்கர் ராஜாவை, அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிம்புவுக்கு மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக அமையும். நவம்பர் 25th தீபாவளினா என்னன்னு பார்க்க போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். சிம்பு இப்போ வெந்து தணிந்தது காடு படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்ருக்காரு. வெந்து தணிந்தது காடு படம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஏகப்பட்ட திரைப்படங்களை கைவசம் வச்சிருக்காரு. வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை முடித்த கையோட 10 தலை ஷூட்டிங்லையும் கலந்து கையிருக்காரு சிம்பு. 10 தலை வந்து கூடிய சீக்கிரமே ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும், ஏன்னா கௌதம் கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் மித்த நடிகர்களோட ஷூட்டிங்லாம் விறுவிறுப்பாக எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சிம்பு சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் 10 தலை படத்தில் படமாக்கப்பட வேண்டியது பாக்கி இருக்குது. அதை முடித்த கையோட ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் மீண்டும் ஒரு திரைப்படம் கொரோனா குமார், அதுவும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க ஒரு திரைப்படம் தான்.